அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் சார்பாக மாநில செயற்குழு கூட்டம் வந்து நேற்று சேலத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் கேங்மேன் பற்றி அந்த கூட்டத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை பற்றி பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயிஸ் சேக்கிரார் பொதுச் செயலாளர் டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் நாட்டு மக்கள் நலனை பாதிக்கக்கூடிய மின்சார தொழிலையும் தொழிலாளர்கள் நலனையும் பாதிக்கக்கூடிய மின்சார சட்ட திருத்த மசோதா 2021 பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கையை தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானமாக ஏற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். மின்சார வாரியத்தில் காலியாக இருக்கக்கூடிய 50,000 பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும். கேங்மேன் பணியாளர்கள் சொந்த மாவட்டங்களுக்கு அனுப்ப வேண்டும். குறிப்பாக சென்னையில் உள்ளவர்களெல்லாம் கோவை போன்ற பகுதிகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் சொந்த ஊருக்கு திரும்ப அனுப்ப வேண்டும். ஏற்கனவே தேர்வு செய்து பணி நியமனம் வழங்காமல் இருக்கக்கூடிய 5,000 கேங்மேன்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். சமீபத்தில் தமிழக அரசு 1,00,000 மின் இணைப்புகள், விவசாய மின் இணைப்புகள் அளிப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. களத்தில் பணியாற்றுவதற்கான பணியாளர்கள் இல்லை. ஆகவே மின்சார வாரியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 380 ரூபாய் தின ஊதியம் அளித்து அவர்களை அந்த பணிகளை ஈடுபடுத்த வேண்டும். பகுதி நேர பணியாளர்கள் இல்லாத, சுகாதார பணியாளர்கள் இல்லாத பிரிவு அலுவலகங்கள் இருக்கிறது. அந்த அலுவலகங்களுக்கெல்லாம் உடனடியாக சுகாதார பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும். கேங்மேன் பணியாளர்களுக்கு விடுப்பு மற்றும் இதர சலுகைகளை வழங்குவதற்கு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து உடனடியாக உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த செயற்குழுவிலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்சார சட்ட திருத்த மசோதா 2021 நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சட்டசபையில் தீர்மானம் எடுப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது.